அஸ்ட்ரோலஜர் கோவை விஜய் பண்டிட் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகம் பிரிக்கிறதுக்கே தடை ஏற்படும் இல்லனா இந்த பத்திரம் பதிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து தடை ஏற்பட்டுட்டே இருக்கும் ஒரு வாட்டி இல்ல பல தடவை சோ இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்க பொதுவாக வந்து குரு புதன் அப்படிங்கிறது குருதான் டாக்குமெண்ட்டு புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதிகிறதுக்கான எக்ரிமெண்ட் போடுறது புதன் எக்ரிமெண்ட் போடுறது புதன் குரு வந்து டாக்குமெண்ட் எழுதி முடிக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு குரு ஸோ எக்ரிமெண்ட் போடுறதுக்கும் பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு கிரகம்தான் காரணம் அப்போ அந்த குரு புதன் ஒரு ஜாதகத்தில் சஷ்டாம்சகமாக இருக்குது குரு நிற்கிற இடத்துலருந்து புதன் ஆறாம் இடத்துல புதனுக்கு எட்டாம் இடத்துல குரு குருவுக்கு ஆறாம் இடத்துல புதன் இதுக்கு பேர் சஷ்டாம்ச தோஷம்னு அதுக்கு பேர் இந்த குருவும் புதனும் சஷ்டம்சம் ஆகி போச்சுன்னா பத்திரம் பதவியும் தடை ஏற்பட்டுரும் எக்ரிமெண்ட் போடுறவங்க டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாங்க எக்ரிமெண்ட் போடுறவங்க டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது ரெண்டுமே ஆறு இருக்குது குருவுக்கு இப்போ உதாரணமாக மீனத்தில் குரு இருந்தால் சிம்மத்தில் புதன் இருக்கும் சிம்மத்துல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனா எட்டாம் இடம் ஆயிரும் மீனத்துலேருந்து சிம்மத்தை என்னீங்கன்னா ஆறாம் இடம் ஆயிரும் அப்போ குரு புதன் சஷ்டாம்சம் எக்ரிமெண்ட்டோட நின்று வேண்டும் கிரையம் பண்ண முடியாது ஒப்பந்தம்னா புதன்மா எழுதி முடிச்சாச்சுன்னா குருமா அப்போ இது சஷ்டம்சமா இருக்கு ஒரு ஜாதகத்துல அப்ப நான் என்ன சொன்னேன்னா சார் பாருங்க உங்களுக்கு வந்து புதன் குரு சஷ்டாம்சம் எக்ரிமெண்ட் தான் போடவிடும் முழுசும் டாக்குமெண்ட் பண்ண விடாது அப்ப ஆறு எட்டு தான் சஷ்டாம்சம் அப்ப ஆறு எட்டு ஆறாம் தேதி அல்லது எட்டாம் தேதி போய் அக்ரிமெண்ட் போடுங்க ஆறாம் தேதி அல்லது எட்டாம் தேதி அக்ரிமெண்ட் போடுங்க ஆங்கில தேதியாக இருக்கக்கூடாது தமிழ் தேதிப்படி இருக்கணும் ஏன்னா தமிழ் தான் நம்ம கணக்கிடுறோம் சூரிய உதயம் சூரியனுடைய மூமெண்ட்டு சூரிய ஒரு ராசி விட்டு ராசி மாறுறது எல்லாமே தமிழ் தேதிகள்தான் கணக்கு தமிழ் மாசம் தானே கணக்கு வைக்கிறோம் தமிழ் மாசம் தானே கணக்கு வைக்கிறோம் மாசம் வைகாசி ஆனி ஆடி அவனி புரோட்டாசின்னு கணக்கு போடுற அப்போ தமிழ் தேதி ஆறாம் தேதி அல்லது எட்டாம் தேதியா இருக்கிற அன்னைக்கு நீங்க போய் எக்ரிமெண்ட் போடுங்க நடக்கும் போங்க பாத்தீங்கன்னா பரிகாரம் ஒன்னு ரெண்டாமா நிரந்தரமான ஒரு பரிகாரம் கிடையாது இருக்கும் ஆமா பரிகாரம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாதிரி பரிகாரம் இருக்காது ஆஹ் ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கு ஒரே கரெக்ட் இருக்கா இல்ல சொல்லுங்க இல்ல 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 சரி இப்போ உங்களுடைய பெயர் என்னம்மா உங்க பேரு மோனிஷா மோனிஷா சரி உங்க வீட்டுல மிதுனம் துலாம் கும்பம் யாரா இருக்கீங்களா என்னோட அம்மா கும்பராஜி சரி இது யாராவது மிதுன் லக்கணம் அல்லது துலா லக்கணம் யாரா இருக்கீங்களா இல்ல சார் எனக்கு கரெக்டா தெரியல பட் அம்மா லக்கணம் அம்மா கும்பராஜியா இது இல்லாம மோனிஷான் பேர் வராது மோனிஷான் பேர் வராது பேர் வராது சரி அப்படி இல்லை அப்படின்னா யாராவது வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் யாராக இருக்கீங்களா யார் இருக்கா அக்கா கிருத்திகை இருக்காங்களா குடும்பத்த அக்காவா அவங்க கிருத்திகையா சரி வேற யாராவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறக்கிற தேதி நேரம் வச்சுதானே அந்த உங்கள் பேரை வச்சே சொல்லுவாங்க பேரை வச்சே சொல்லலாம் உங்க வீட்டு பக்கத்துல வாட்டர் பைப் இருக்காமா தண்ணி பைப் இருக்கா வீட் வாசல்ல வாட்டர் டேங்கும் இருக்கு வாட்டர் டேங்க் தண்ணி பைப்பு அந்த டேங்க் பக்கத்துல ஓடி இருக்கீங்களா ஆமா வாட்டர் டேங்க் பக்கத்துல ஓடி இருக்கீங்களா சரி கவர்மெண்ட் ஜாப்ல யார் இருந்தா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாப் இல்ல யாரா டீச்சிங்ல இருந்தாங்களா இல்ல வங்கி பணியில யாரா இருந்தாங்களா அப்பா இருந்தாரு வங்கி பணியில இருந்தாரா இந்த கரெக்ட்டா சொல்றீங்க ஆமா இந்த பேர் இருந்தா அது வருந்தாயி ஓ இந்த பேர் இருந்தா அது வரும் சரி உங்க வீடு ஒரு முக்கு திரும்பறதுக்கு காரணர் பக்கத்துல இருக்கா இல்ல சார் ரெண்டு பாத பாதை பிரிரடா முக்கு திரும்பறடா எதா இருக்கா பக்கத்துல இல்ல எங்களோடது வந்து சென்டரா இருக்கு இல்ல சென்டரா இருக்கு ஆப்போசிட்ல தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி டர்னிங் இருக்கு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல போகுதா ரோட் ஆமா வீட்டுக்கு நேரா வீடு போதா இல்ல இல்ல கொஞ்சம் தள்ளி தான் போகும் ஏ வீட எதிர்க்க ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் பக்கத்துல டர்னிங் வரும் ஒரு உங்க வீட்டுக்கு டர்னிங் எவ்வளவு தூரம் கொஞ்சம் தான் இருக்கும் எவ்வளவு தூரம் ஜாமியே ரொம்ப கம்மி தான் சார் லைக் ஒரு ஃபியூ ஒரு மூணு அடி அடி ஃபீட் தான் மூணு அடிங்கிறது பக்கம் தானே சாமி அதுதான் ஒரு பத்து அடிக்குள்ளேயே தான் இருக்கும் அதான் சாமி அதான் நான் என்ன கேட்டேன் கார்னர் பக்கத்துல இருக்கீங்களா தானே சாமி கேட்டேன் நான் எதிர்க்கே எதிர்க்க சாமி கார்னருக்கு பக்கத்துல கீழா தானே கேட்டேன் உங்க பேரை வச்சே சொல்லலாம் இவ்வளோ டீடெயில்ஸ் கண்டுபிடிக்கலாமா பண்ற பர்சன்ட் சரி வங்கி பணினா அரசு பணியில இருந்தார ஆமா சரி இதுல யாரா ஐஓபில இருந்தாங்களா அல்லது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தாங்களா அல்லது கனரா பேங்க் மூணு பேங்க வராது வெறும் பேரே வச்சு சொல்றதுக்கு இந்த மூணு பேங்கர தவிர வராது ஃபாலோ பண்ணி வந்தீங்களா நான் எங்க சாமி வந்தேன் நான் சாமி வந்தேன் சரி இதுல வந்து எதாவது கிறிஸ்தவ கல்லூரி கிறிஸ்தவ இதெல்லாம் யாரா படிச்சாங்களா வீட்ல யாராவது நானே படிச்சிருக்கேன் ஹையர் ஸ்கூல் ஸ்கூல்ல படிச்சீங்களா ட்ரஸ்ட்ல படிச்சீங்களா இல்ல இல்ல ஸ்கூல் மட்டும் கிறிஸ்டியன் ஸ்கூல் அதான் ஜாமியா அது ட்ரஸ்ட் பள்ளி சாமி சாமி நான் கேட்க புரியுதா புரியல சாமி புரியுது புரியுது ட்ரஸ்ட் பள்ளிக்கூடம் எய்டட் ஸ்கூலா அல்லது பிரைவேட்டா நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் பள்ளிக்கூடமா பிரைவேட் தான் சார் அது அது சிஎஸ்ஐ ன வருமா சாமி சிஎஸ்ஐ இல்ல ஆர்சி ன ஏதா வருதா ஆஹா அந்த சிம்போலிக் ரெப்ரசன்டேஷன்ல இருக்காது அதாவது மாதா பேர்ல ஏதா வருமா வித்யோதயா ஸ்கூல் இங்க சரி அப்ப இப்போ நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க நான் யாராவது கண்ணி இதெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டேன் கண்ணி கேட்கல மிதுனம் கேட்டேன் மிதுனம் வந்து புதனோட வீடு சரியா புதந்த வித்யாகாரகன்னு பேரு புதந்த வித்யாகாரகன்னு பேரு அப்ப அங்க வித்யோதயம் வந்துருச்சா இல்லையா வித்யோதயம் வந்துச்சா இல்லையா சரி நீங்க டெக்னாலஜி சம்பந்தமான படிப்பு ஏதாவது படிச்சிருக்கீங்களா அது டெக்னாலஜி தானே இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் தானதாகி சரி ஒரு பிராண்டடான கல்லூரியில படிச்சிக்கலாம் பிராண்டடான கல்லூரி பிராண்டாடான கல்லூரினா உதாரணமாக சொல்றதா இருந்தால் நம்ம அதாவது எஸ்ஆர்எம்ஓ அல்லது ஒரு தலைவர்களுடைய பெயர் கொண்ட கல்லூரிகள் ஏதாவது படிச்சுக்கலாம் ரெண்டு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் தலைவர் பேருன்னு ஆமாம் ஏதாவது தலைவர்கள் பேர்ல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி யூனிவர்சிட்டி தலை படிச்சிக்கலாம் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கும்பம் வந்துருச்சா இல்லையா மேசம் ஒன்று ரிசவ் ரெண்டு மிதனை மூணு கடக நாலு சிம்மா அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகை எட்டு தனு சுவும்போது மகரம் பத்து கும்பம் பதினொன்னு கும்பம் பதினொன்னு பதினொன்னு மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் எப்படி கூப்பிடுவேன் அண்ணா கூப்பிடுவோமா இல்லையா கூப்பிடுவோமா இல்லையா கூப்பிடுவோமா இல்லையா அப்ப அங்க அண்ணா என்ன வச்சுட்டு வெறும் மோனிகாண்ட பேரை வச்சு இத்தனையும் புடிச்சு அப்புறம் ஒரு பாயிண்டா கொண்டு போகலாம் இதுக்கு முன்னாடி வேற ஒரு துறையில இருந்தீங்களா இருந்தீங்களா

சூரியனுடைய வீடு வந்துரும்ல சூரியனுடைய வீடு வந்துருவான் அவ்வளவுதான் சரி உங்க வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை இருந்துச்சா ஆஹ் பக்கத்துல வாக்க பில் டா பாக்கபல்லு ரேஷன் கடையை தாண்டி போற மாதிரி இருக்கா இல்ல உங்க வீட்டை தாண்டி ரேஷன் கடை போடுமா எங்க வீட் இந்த சைடு எங்களது சென்டர்ல இருக்கு இந்த சைடு வரோன்னா என் வீட்டை தாண்டி போற மாதிரி இருக்கும் அந்த சைடுல ஒரு ரெண்டு பக்கம் பாதை உள்ளது சரி சரி வேற ஏதாவது எழுதக்கூடிய பழக்க வழக்கம் எதா இருக்காமா எனக்கா சார் ரைட்டிங் பண்றது ஆஹ் அது மாதிரி அந்த இந்த கிரைம் சம்மந்தமான நாவல் படிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா வேற மொழி இந்த ஜெர்மனி இந்த மாதிரியான லாங்குவேஜ் கற்றுக்கிறது இதில் நாட்டம் இருக்கிறதா கவிதை எழுதுவது எழுதுறது வழக்கம் தான் சரி கவிதை எழுதுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது கவிதை எழுதுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது சரி இப்போ ஏதாவது ஒரு புக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சா யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா புக்கு எனக்கா ம் இல்லை புதுசாக போய் ஏதாவது நூலகம் அந்த புத்தக கண்காட்சியில் போய் ஏதாவது புக் வாங்கிட்டு வந்தீங்களா புதுசாக இப்போ ரீசன் டைம்ஸ்ல எதுவும் இல்ல. புக் ஏதா வாங்குறீக்கனோ புக் ஏதா வந்திருக்கனோ ரீசன் டைம் இப்போ வந்திருக்கும் வந்திருக்கும் புக் வந்திருக்கும் புக் வராம இருக்காது ஏதோ இல்ல இல்ல மொபைல் எதாவது வாங்குனீங்களா புதுசா? இல்ல நோட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது டேப் மாதிரி ஏதாவது வாங்குனீங்களா? இல்ல மொபைல் புதுசா மத்தபடி அல்லது மேட்டர். இல்ல இப்ப ஆப்பிள் ஃபோன்ல புது வெர்ஷன் ஏதாவது வாங்கி தேடிட்டு வாங்கணும்னு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா இருக்கு ஏதோ புது மாடல் ஏதாவது ஒன்று வந்து அது எந்த மாடல் அது பேர் என்னது தெரியல பட் நான் ஐஃபோன் வாங்கணும் ஐடியாவில் இருக்கேன் இப்போ நான் இந்த மொபைலை கொடுத்துட்டு வேற வாங்க போறீங்க ஏதாவது கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரியா இல்லை சரி வேற ஏதாவது கிரெடிட் கார்டோ பேங்க் அக்கௌண்டோ வேற ஏதாவது மாத்துனீங்களா புதுசாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா இல்லையா சார் ரீசெண்ட் டைம்ல ஏதாவது சரி உங்க வீட்ல யாருக்காவது ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா அல்லது கோட்டக் மஹேந்திரா ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது இருக்கா யாருக்கா இருக்கா எஸ்பிஐ அது மட்டும் வச்சிருக்கீங்க

மோனிகான் பேர் வந்தா சரி நம்ம மூணு நட்சத்திரம் கேட்டான் இல்லன்ட்டு வேற சதயம் சுவாதி திருவாதிரை யாரா இருக்காங்களா உங்க பாட்டியிருக்கா இருக்கா அக்காவோட பையன் உங்க குடும்பம் அக்கா பையன் சுவாதியா அக்கா பையன் நம்ம வீட்டால் தானே நம்ம வீட்டால் தானே சாமி ரோட்ல வரவங்க இல்ல இல்ல உங்க அக்கா பையன் தானே உங்களை சித்தின்னு இல்லையா பிறக்காமியா சித்தின்னு கூப்பிடுதாரு சரி சரி இதெல்லாம் மெடிக்கல் பில்ல யார் இருக்கா பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் படிச்சவங்க யாராவது அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் யார் படிச்சிருக்கா MBA அந்த மாதிரி என்னோட அக்கா படிச்சிருக்காங்க அக்கா படிச்சிருக்காங்க ஒன்னு பயோடெக்னாலஜி வரணும் இது நம்ம வந்து சும்மா வெறும் பேரை வச்சு கேக்குறது எல்லா டீடைல்ஸும் நீங்க ரிவீல் பண்ணி வெச்சிருங்க இல்லமா இது வரும் அவ்வளவுதான் இந்த நேரத்துக்கு பேசுறவங்களுக்கு இது வரும் சோ MBA அந்த மாதிரி பிசினஸ் மேனேஜ்மென்ட் முதல்ல டெக்னிக்கல் படிச்சுட்டு ரெண்டாவது படி மாத்திட்டங்களா முதல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாத்திட்டங்களா சரி அவங்களும் ஏதா கிறிஸ்தவ கல்லூரிகளை ஏதா படிச்சாங்களா அவங்க ஸ்கூலும் ஸ்கூலிங் மட்டும் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ கல்லூரி பள்ளி கூட ஏதா படிச்சிருக்காங்க சரி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற பிராண்டடான கல்லூரிகளை அவங்க படிச்சிருக்காங்களா அபராட் போனவங்க யாரு அவங்க அபராட் போகப் போறாங்களா அவங்க இப்போதிகள போக மாட்டாங்க பட் நீங்க சொன்ன மாதிரி பிராண்டட் காலேஜ்ல தான் படிச்சாங்க பிராண்டட் காலேஜ் அது பெண்கள் கல்லூரியா இல்ல இல்ல கோஎட் எஜுகேஷன் சரி அது ஏதாவது நமக்கு சொல்றதா இருந்தா ஒரு எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி அல்லது நமக்கு வந்து இந்த எஸ்ஆர்எம் இந்த மாதிரி ஏதாவது வருதா சாய்ராம்ல படிச்சாம் ராமு சாய் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் சாய்ராம் சோ இந்த மாதிரி வரும் சாய்ராம் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் அது இம்முன்னு முடியுற மாதிரி சப்த அலைகள்ல உங்களுக்குள்ள வரணும் கரெக்ட்டுங்களா அப்ப சாய்ராம்ல படிச்சிருக்காங்க சொல்றீங்கல்ல நம்ம வீட்ல யாராவது சீரடி போனவங்க யாராவது சாய்பாபா பாப்பா வழி இருக்கவங்க செஞ்சிட்டுங்க அப்பா போயிட்டு வந்தாங்க

கேமரா முன்னாடி நம்ம நடிக்கிறோம் இல்லையா பேசுறோம் இல்லையா இது நடிப்பு இல்லை நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப நம்மள நம்மளுடைய அந்த நம்மள மறந்து தானே பேசுறோம் சில பேர்லாம் கேமரா முன்னாடி பேசணும் ஐயோ ஓடி போயிருவாங்க மைக் கொடுத்தா நடிக்கிடுவாங்க இது கும்பமும் சிம்மமும் வராமல் இந்த கலைத்துறைகளை இழுத்துட்டு வராது யாருக்கா ரகுராம்னு யாருக்கா பேர் இருந்துச்சா ஹரிராமு ரகுராமு இருக்காது சந்தோஷம் யாருக்கா பேர் இருந்துச்சா ஆனந்த் சந்தோஷம் இருக்காது இல்ல சந்தீப்னு யாருக்காது பேரு ஆனந்த் தான் என்னோட கசின் ஆனந்த்ங்கிற பேரு உங்க பேரை வச்சு கமலானந்தா கமலன்னா சூரியன் தான் சரி உங்களுக்கு ஏதாவது ஹிந்தி பிரச்சார தெரு அதுக்கு பக்கத்துல ஏதா இருக்கா வீடு வீடா ஹிந்தி பிரச்சார தெரு பிரச்சார சபா தெரு இல்ல தெரியல சாமி எனக்கு தெரியல ஹிந்தி பிரச்சார சபா தெருவுக்கு பக்கத்துல உங்க வீடு இருக்கா ஆமா பக்கத்துல ஏதாவது சினிமா ஆக்டர்ஸ் யாரா இருக்காங்களா என் வீடு பக்கத்துலயா நல்லா இருக்காங்களா பிரபலமான ஒரு ஆக்டர்ஸ் யாராவது இருக்காங்க முன்னாடி ஒருத்தர் அந்த காமெடியன் ஆக்டர் ஒருத்தர் இருந்தாங்க ஆனா அவரை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இருந்தாங்க மேய்புரோ பக்கத்துலயோ டாக்டர்ஸ் கிளினிக் ஒன்னு இருக்கு பட் இல்ல கிளினிக் வந்தறோம் அவ்வளவுதான் மேட்டர் ஒன்னு டாக்டர் வரணும் அல்லது கிளினிக் வரணும் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கீங்களா இன்டிவிஜுவல் வீடா இன்டிவிஜுவல் வீடு இன்டிவிஜுவல் ஓன் ஹவுஸ் தான் உங்களுக்கு சரி இப்ப வீட்ல ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வர்க் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா பெயிண்ட் மட்டும் பண்ணு மத்தபடி ரெனோவேஷன் இன்டீரியர் வர்க் பெயிண்டிங் வர்க் இன்டீரியர் வர்க் பிளம்பிங் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா எலக்ட்ரிக்கல் வர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பெயிண்ட் இப்படியே சொல்லலாமா

அப்படி அப்படிலாம் வீட்ல நாய் வளத்தீங்களா இல்லையே அது வளக்கறது வேற யார் வீட்ல நாய் இருந்துச்சா எங்க சித்தி வீட்ல இருந்தது உங்க உறவுகள் வீட்ல நாய் இருந்து இல்ல ஃபிஷ் டேங்க் அத இருந்துச்சு அவ்வளவு ஃபிஷ் டேங்க் நான் ஆக்சுவலா ஆசைப்பட்டு வாங்குனது அது ஒரு வாரத்திலே எல்லா ஃபிஷ் வச்சிருந்தீங்களா அவ்வளவுதான் போங்க ஒன்னு நாய் ஒரு இல்ல ஃபிஷ் டேங்க் வந்து அவ்வளவுதான் மேட்டர் வந்து செத்து போயிரும் அவ்வளவுதான் மேட்டர் ஆமா போய் இந்த பேருக்கு சரியா ஒவ்வொரு விஷயக்கும் எதிர விஷயம் உண்டு ரைட்டா அப்ப பரிகாரம்ங்கிறது பேரை வச்சும் சொல்லலாம் இந்த மாதிரி கோச்சாரத்தை வச்சும் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல குரு புதன் சஷ்டம்சம் புதன்கிறது எக்ரிமெண்ட் குருங்கிறது எக்ரிமெண்ட் புதன்கிற காலி நிலத்தை பகிர முடியல பங்கு பிரிக்க முடியல பரிகாரம் செய்யலாம் சாதிக்கலாம் சரியா சரிம்மா இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து தெளிவான விளக்கமும் சுவாரஸ்யமான பதில்களும் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்